வணக்கம் நேயர்களே. ஆன்மீக சிந்தனை அரங்கத்தில் இன்றைக்கு நமக்கு முன்னால் நிற்பவர் மாணிக்க வாசக பெருமான். நமக்கு முன்னால் மாத்திரமில்லை, சிவபெருமானுக்கு முன்னாலேயும் போய் மாணிக்க வாசகர் நின்றார். அப்படி நின்றவர் சிவபெருமானிடத்தில் ஒரு சின்ன ஈக்குவேஷன் போட்டார். என்ன ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன் என்பதை விட ஒரு கேள்வி கேட்டார். ஈக்குவேஷன் போடுவது மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? சிவனாரே, நீர் சாமர்த்தியக்காரரா, நான் சாமர்த்தியக்காரனா? இது என்ன கேள்வி இது? ஆனால் மாணிக்க வாசகர் கேட்டாரே, நீர் சாமர்த்தியக்காரரா சிவபெருமானே, அல்லது நான் சாமர்த்தியக்காரனா? சிவபெருமான் சிரித்து கொண்டே சொன்னார், மணிவாசகரே, எனக்கு இதற்கான விடை தெரியவில்லை, நீரே சொல்லும் என்றார். மணிவாசக பெருமான் விடை சொன்னார். அந்த விடையை பார்ப்பதற்கு முன்னால் மாணிக்க வாசகர் போட்ட அந்த ஈக்குவேஷன் பேஸ்ட் கேள்வி இருக்கிறதே, அந்த கேள்வியை கொஞ்சம் நுணுகி பார்க்கலாமா? ஒரு கடைக்கு போகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அது ஒரு சாதாரண கடையாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டே இருக்கட்டும். அந்த தள்ளு வண்டியை தள்ளிக்கொண்டே போய் நமக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்து போட்டுக்கொள்கிறோம். அதன் பின்னர் வண்டியை தள்ளிக்கொண்டே வருகிறோம், கவுண்டருக்கு வருகிறோம். கவுண்டரிலே வந்து நாம் என்ன பொருட்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அந்த பொருட்களுக்கு பெருமானமான பணத்தை கொடுக்க வேண்டும். அது கேஷ் கொடுத்தாலும் சரி, அல்லது அவரவர்களிடத்திலே இருக்கக்கூடிய கார்டு, அந்த கார்டை கொடுத்து தேய்த்தாலும் சரி, அல்லது வேறு விதமாக எத்தனையோ வசதிகள், டிஜிட்டல் பேமெண்ட், அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் பண்ணினாலும் சரி, என்னவாக இருந்தாலும் நாம் எந்த பொருள் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த பொருளுக்கு பெருமானமான விலையை கொடுக்க வேண்டும். அந்த விலையை கொடுத்தால்தான் அந்த பொருளை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அந்த விலையை கொடுக்காமல் நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ஆனால் இந்த பொருள்களை எல்லாம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டால் கொடுப்பார்களா? ஒருவர் என்ன செய்தார்? கையில் ஒன்றுமே கொண்டு போகவில்லை. அவருடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதையும் கொண்டு போகவில்லை. அவரிடத்தில் டிஜிட்டல் பேமெண்ட் வேலெட்டும் இல்லை. ஆனால் அந்த கடை முழுவதையும் எடுத்துக்கொண்டு விட்டார். எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான், இறைவனிடத்தில் சாத்தியம். அதனாலே தான் மாணிக்க வாசகர் சொன்னார், சிவபெருமானே, நீர் சாமர்த்தியசாலி இல்லை, நான் தான் சாமர்த்தியசாலி. கடவுளிடத்தில் என்ன செய்கிறோம்? கடவுளிடத்தில் எதை கொடுக்கிறோம்? கொடுத்தாலும், முழுக்க முழுக்க கொடுத்தாலும், மாணிக்க வாசகரை போல பக்தியில் இருப்பவர்கள் கொடுத்தாலும் நம்மை கொடுக்கிறோம். எல்லோரும் நம்மை கொடுக்கிறோமா என்றால் அதுவே கேள்விக்குறிதான். சில நேரங்களில் அப்படி நைவேத்தியம் என்று கண்ணில் காட்டுகிறோம். ஊர் பக்கங்களிலெல்லாம் நைவேத்தியம் என்பதற்கு ஒன்று சொல்லுவார்கள், பகவானுக்கு கை காட்டி விட்டு என்பார்கள். அது என்ன பகவானுக்கு கை காட்டுவது என்றால், அந்த படையல், என்ன படையலோ அதை கொண்டு போய் வைத்து அப்படி கையை காட்டுவார்கள், தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள். அதுதான் கை காட்டுவது. அவரை சாப்பிடுங்கள் என்று சொல்லுவதில்லை, இதோ வைத்திருக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள், இதை நான் எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய பிரசாதமாக சாப்பிட்டு விடுகிறேன். நைவேத்தியம் வைக்கிறோம், படையல் வைக்கிறோம், எல்லாவற்றையும் அவருக்காக கொடுக்கிறோம். அவர் அதை எதிர்பார்க்கிறாரா? அதைத்தான் மாணிக்க வாசகர் கேட்டார். தந்தது உன் தனை, கொண்டது என் தனை. சங்கரா, ஆர்ஹோலோ சதுரர், நீ என்ன கொடுத்தாய் தெரியுமா எனக்கு? உன்னையே கொடுத்து விட்டாய். யூ ஹவ் கிவன் மீ யுவர் எவ்ரி திங். நீதான் இந்த அண்ட பகிரண்டத்திற்கு ஆதி அந்தம் எல்லாம். எல்லாம் உன்னிடத்தில் உண்டு, அவரிடத்தில் இல்லாதது எது? பகவானிடத்தில் இல்லை என்று சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? அவர் கொடுத்தது இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் என்ன செய்கிறோம்?
ஏதோ நாம் அவருக்கு கொடுப்பது போல கொண்டு போய் வைக்கிறோம். மாணிக்க வாசகர் அதைத்தான் பார்த்து விட்டு சொன்னார், நீ உன்னையே கொடுத்தாய், ஆனால் நான் என்னை கொடுத்தேன், என்னால் என்ன பயன், நான் எதற்கு பெருமானம், நான் எதற்கு பெருமானம், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னை கொடுத்தேன், ஒன்றுக்கும் பெருமானம் இல்லாத என்னை பெற்றுக்கொண்டு மொத்த சூப்பர் மார்க்கெட்டையே கொடுப்பது போல உன்னையே கொடுத்து விட்டாயே, தந்தது உன் தனை கொண்டது என் தனை. சங்கரா ஆர்ஹோலோ சதுரர், இதில் யாருப்பா சாமர்த்தியசாலி, சதுரர்னா சாமர்த்தியசாலின்னு அர்த்தம், இதில் யாருப்பா சாமர்த்தியசாலி, ஜீரோவை கொடுத்துட்டு நூறை வாங்கி கொள்ளக்கூடியவர் சாமர்த்தியசாலியா, நூறை கொடுத்து விட்டு ஜீரோவை வாங்கி கொள்ளக்கூடியவர் சாமர்த்தியசாலியா? அந்தமிலா ஆனந்தம் பெற்றேன், உன்னை நான் பெற்றதனால் எனக்கு என்ன கிடைத்தது தெரியுமா, அந்தமிலாத ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது என்பால், நீ என்னிடத்தில் என்ன பெற்றாய், என்னால் உனக்கு என்ன லாபம், ஆனால் உன்னால் எனக்கு எவ்வளவு லாபம். கடவுளிடத்தில் கடவுளையே பெற்றுக்கொள்கிறோம். பகவானுக்கு நாம் கொண்டு போய் கொடுப்பது என்ன, நம்மால் என்ன கொடுக்க முடியும், அவரிடத்தில் இல்லாததை நம்மால் கொடுக்க முடியுமா? தெய்வம் என்ன, தேவலோகத்தில் இருக்கிற கற்பக மரத்தை நம்மால் கொடுக்க முடியுமா, தேவலோகத்தில் இருக்கிற காமதேனு பசுவை நம்மால் கொடுக்க முடியுமா? மிஞ்சி மிஞ்சி போனால் நம்முடைய கவலைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துக்கங்கள், இவற்றைத்தானே கொண்டு போய் அந்த கடவுளின் காலடியில் போடுகிறோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வக்கரங்களையெல்லாம் கொண்டு போய் போடுகிறோம், ஆனால் அந்த வக்கரங்களை கூட ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆனந்தத்தை மகிழ்ச்சியை அந்த தெய்வம் தருகிறது. அப்படியானால் அந்த தெய்வத்திற்கு நாம் என்ன தர முடியும், நாம் அந்த தெய்வத்திற்கு என்ன தர முடியும்? ஒன்றை தர முடியும், நம்மிடத்தில் இருக்கிற அன்பை தர முடியும், அந்த அன்புதான் பக்தி. ஆனால் இதிலேயும் கூட ஒன்றை புரிந்து கொள்ள முடியும், தெய்வத்திடம் போய் நம்முடைய பக்தியை, நான் உங்களுக்கு நிறைய பக்தி வைத்திருக்கிறேன் கடவுளே, எனவே பக்தியை காட்டுகிறேன், பக்தியை காட்டுகிறேன் என்று மாத்திரம் இருந்துவிட்டால் அது கூட பிரயோஜனம் இல்லை. கடவுளிடத்தில் அன்பு காட்டுகிறோம் என்பது ஒரு பக்கம், அந்த கடவுளே எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் என்றால் அந்த அன்பை நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் காட்டுவதுதான் அந்த பக்தியினுடைய உண்மையான விளக்கமாக இருக்க முடியும். ஒரு பக்கத்தில் தெய்வத்திடம் காட்டுகிற பக்தி, இன்னொரு பக்கத்தில் அந்த பக்தியினுடைய விளக்கம், அந்த பக்தியினுடைய எக்ஸ்பான்ஷன், அந்த பக்தியினுடைய விரிவு என்றால் அண்டத்தில், உலகத்தில், நம்மை சுற்றி இருக்கிற சூழலில் இருக்கிற எல்லாவற்றையும் அந்த கடவுளை நேசிப்பது போலவே நேசிக்க கற்றுக்கொள்வது. நம்மை சுற்றி இருக்கிற எதுவாக இருந்தாலும், அது சாதாரணமான ஒரு உயிராக இருக்கலாம், உயிரே இல்லாத பொருளாக இருக்கலாம், அந்த உயிருள்ள விஷயங்களையும் உயிர் இல்லாத விஷயங்களையும் இறைவனாக பார்த்து வணங்கும் போதுதான் பக்தி உண்மையிலேயே பரிமளிக்கிறது. மகாகவி பாரதியார் பாடும்போது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றார். அந்த காக்கையும் குருவியும் இறைவனுடைய வடிவங்களாக இருக்கிற காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி, அதோடு நிறுத்தவில்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், கடலுக்கும் மலைக்கும் உயிரில்லை, கல்லும் நீரும் தான், ஆனால் அவையும் கூட எங்கள் கூட்டம். ஏன் தெரியுமா, அந்த கல்லும் நீரும் கடலும் மலையும் எல்லாம் அந்த இறைவனின் வடிவங்கள். ஈக்காலஜி, என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லினஸ் என்றெல்லாம் சொல்கிறோமே, இறைவன் எல்லா இடத்திலேயும் இருப்பதை உணர்ந்து அந்த இறைவனுக்கு நம்முடைய அன்பை கொடுக்கும்போது அதே அன்பை நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் கொடுத்தால் ஆன்மீகம் ஈக்காலஜியை காட்டும், ஆன்மீகம் என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லினஸை காட்டும். இதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று உணர்கிறோம். வாருங்கள், தொடர்ந்து சிந்திக்கலாம்.